எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டெடி தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் தேர்வு 9 பார்க்க போகிறோம். இதற்கு முன்னர் 6, 7, 8 மற்றும் 9ஆம் வகுப்புகளுக்கான தமிழ் தேர்வு நடந்து முடிந்திருக்கு. நீங்கள் இன்னும் அட்டன் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து அட்டன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான தேர்வு பாடம் என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய இயல் 9. இயல் 9 மொத்தம் 40 கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த 40 கேள்விகளில் 30 கேள்விகள் எம்சிக்யூ மெத்தட்லையும் 10 கேள்விகள் ஆன்லைன் கொஸ்டின் மெத்தட்லையும் இருக்கும். முதல் கேள்வி, கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அருளப்பன். இரண்டாவது கேள்வி, தேம்பாவணி காப்பியத்தில் வீரமாமுனிவர் தனக்கு டேஷ் என்று பெயரிட்டுள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் பி, கருணையன். மூன்றாவது கேள்வி, எந்த திரைப்படத்திற்காக எழுத்தாளர் ஜெயகாந்தனுக்கு குடியரசுத் தலைவர் விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, உன்னை போல் ஒருவன். நான்காவது கேள்வி, இஸ்மத் சன்னியாசி என்ற சொல்லின் பொருள் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தூய துறவி. ஐந்தாவது கேள்வி, வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் சி, உருவகம். ஆறாவது கேள்வி, ஜெயகாந்தன் எழுதிய எந்த புதினம் சாகித்ய அகாதமி விருதை வென்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சில நேரங்களில் சில மனிதர்கள். ஏழாவது கேள்வி, தேம்பாவணி காப்பியத்தின் பாட்டுடை தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சூசையப்பர். எட்டாவது கேள்வி, அமைச்சரவை என்பதற்கு இணையான ஆங்கில சொல் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி, கேபினட். ஒன்பதாவது கேள்வி, எழுத்தாளர் ஜெயகாந்தனிற்கு வழங்கப்பட்ட பட்டம் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் டி, சிறுகதை மன்னன். பத்தாவது கேள்வி, வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கான்சுடான்சு ஜோசப் பெஸ்கி. பதினோராவது கேள்வி, போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட இதில் அமைந்துள்ள அணி டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் சி, தற்குறிப்பேற்ற அணி. பனிரெண்டாவது கேள்வி, மெய்முறை இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் சி, வேற்றுமை தொகை. பதிமூன்றாவது கேள்வி, தமிழின் முதல் அகராதி நூல் டேஷ்.
ஆன்சர் ஆப்ஷன் பி சதுரகராதி. பதினான்காவது கேள்வி பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் சி 4312. பதினைந்தாவது கேள்வி எழுத்தாளர் ஜெயகாந்தன் பிறந்த ஆண்டு டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1934 ஆண்டு. பதினாறாவது கேள்வி குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தொன்னூல் விளக்கம். பதினேழாவது கேள்வி கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி முகமது ரஃபி. பதினெட்டாவது கேள்வி துணர் என்பதன் பொருள் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி மலர்கள். பத்தொன்பதாவது கேள்வி வீரமாமுனிவர் என் நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர். இருபதாவது கேள்வி அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் அமைந்துள்ள அணி டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி நிரல் நிறை அணி. இருபத்தி ஓராவது கேள்வி வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டத்தை வழங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி சந்தா சாஹிப். இருபத்தி இரண்டாவது கேள்வி தேம்பாவணி காப்பியம் எத்தனை பாடல்களை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி 3615 பாடல்களை கொண்டது. இருபத்தி மூன்றாவது கேள்வி ஒரு கதாசிரியனின் கதை என்பது யாருடைய வாழ்க்கை வரலாற்று நூல்? ஆன்சர் ஆப்ஷன் சி முன்சி பிரேம்சந்த். இருபத்தி நான்காவது கேள்வி ஆலங்கானத்து அஞ்சு வர இருத்து அரசு பட அமர் உலக்கி என்ற வரி அமைந்துள்ள நூல் எது? ஆன்சர் மதுரை காஞ்சி. இருபத்தி ஐந்தாவது கேள்வி காய்மணி இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி வினைத்தொகை. இருபத்தி ஆறாவது கேள்வி வாழ்விக்க வந்த காந்தி என்ற மொழிபெயர்ப்பு நூல் டேஷ் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி பிரெஞ்சு மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இருபத்தி ஏழாவது கேள்வி பொருளுடன் பொருத்துக.
Answer option D. 4, 1, 2, 3. 28th கேள்வி. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி நிரல் நிறை அணி. 29th கேள்வி. மகாபாரதம் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி வியாசர். 30th கேள்வி. பொருத்துக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. அடுத்ததாக ஒருவரி வினாக்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி. இஸ்மத் சன்னியாசி என்பது டேஷ் மொழி சொல். ஆன்சர் பாரசீக மொழி சொல். 2nd கேள்வி. நாகூர் ரூமி எங்கு பிறந்தார்? ஆன்சர் தஞ்சை. 3rd கேள்வி. பரமார்த்த குறுகதைகள் நூல் யாரால் இயற்றப்பட்டது? ஆன்சர் வீரமாமுனிவர். 4th கேள்வி. தர்க்கத்திற்கு அப்பால் எனும் சிறுகதை டேஷ் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் யுகசக்தி. 5th கேள்வி. தேம்பாவணி டேஷ் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது? ஆன்சர் 17th நூற்றாண்டு. 6th கேள்வி. கல்ச்சுரல் பவுண்டரிஸ் இணையான தமிழ் சொல் டேஷ். ஆன்சர் பண்பாட்டு எல்லை. 7th கேள்வி. கல்மரம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் திலகவதி. 8th கேள்வி. தேம்பாவணி எத்தனை படலங்களை கொண்டது? ஆன்சர் 36 படலங்களை கொண்டது. 9th கேள்வி. எழுத்தாளர் ஜெயகாந்தன் எழுதிய டேஷ் நூலுக்கு சோவியத் நாட்டு விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் இமயத்துக்கு அப்பால். 10th கேள்வி. சேர்க்கை என்பதன் பொருள் டேஷ். ஆன்சர் படுக்கை. இத்துடன் இன்றைக்கான தேர்வு நிறைவடைகிறது. இந்த தேர்வில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.